நாட்களுக்கு மேலாக அறவழியில் போராடிய மக்களை முழுவதுமாக நிராகரித்து அவர்களை யாரும் வந்து சந்திக்காமல் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்காமல் அவர்களை புறக்கணித்த நிலையில் இன்றைக்கு பொறுமை இழந்த மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றார்கள் அந்த கால அந்த நிலையிலாவது அவர்களிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு என்ன நிரந்தரமான தீர்வு காண்பது என்று சிந்திக்காமல் காவல்துறையை ஏவி விட்டு ஒரு மிகப்பெரிய இரத்த களரியை நடத்தி கிட்டத்தட்ட பதினைந்து பேரை கொன்றிருக்கிறது தமிழக அரசு இது ஒரு கொலை குற்றம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை குற்றம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி காவல்துறை அமைச்சர் என்கிற முறையில் இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் இவர் மீது மக்களுக்கு நம்பிக்கையும் இல்லை மரியாதையும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் மக்கள் இவரை கண்டு இப்போது அஞ்சுகிறார்கள் அதிகார வெறி தலைக்கேறி நரேந்திர மோடி அரசாங்கத்தை மகிழ்வித்து கார்ப்பரேட்டுகள் கைகூலியாகி மக்களை கொள்கிற அளவுக்கு வந்துவிட்ட இவர் தொடர்ந்து பதவிகளை நீடிக்கக்கூடாது இந்த கொலை குற்றத்திற்கு பின்னணியாக இருக்கிற தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியாக கொலை வழக்கில் கைது செய்யப்பட வேண்டும் சுட்டு கொன்ற பிறகு ஒரு லட்சம் பத்து லட்சம் என்று ஏலம் போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது இதுபோல தமிழகம் எங்கும் போராடுகிற மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று இந்த மத்திய அரசும் மாநில அரசும் கார்ப்பரேட்டுகளும் சேர்ந்து இந்த கொலை குற்றத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் இந்த பலியாகி இருக்கிற மக்கள் பதட்டமடைந்திருக்கிற மக்கள் பரிதவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலாக உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் தமிழகத்தில் எந்த மூலையிலும் இந்த ஆலையினுடைய சுவடுகளே இல்லாதபடி இவை அடித்து விரட்டப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது சுப உதயகுமாரன் பச்சை தமிழகம் கட்சி